ஓகே ஸோ கைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து எப்போ தான் வருவாங்க? ஸோ கைஸ் கவலைப்படாதீங்க, ரீசென்ட்லி பார்த்தா டலே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் பிராக் லெஸ்னர் வந்து எப்போ வருவாங்கன்னு, ஆல்சோ வரப்போகிற சம்மர் ஸ்லாம் 2022 ஒரு போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் போஸ்டர் பார்த்தா மாசாக இருக்கு. ஸோ போஸ்டர் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஃபெண்ட் ஆக போகுது. ஏன்னா ரோமன் ரீன்ஸ் பார்த்தா முதல் வாட்டி அந்த டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு அகேன்ஸ்ட் ட்ரூ மெக்ன்டயர். ஸோ எப்போ நடக்க போகுது இந்த மேட்ச் அண்ட் எங்கே நடக்க போகுது அதுவும் நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ நம்மளோட 16 டைம் சாம்பியன் லீடர் ஜான் ஒரு பயங்கரமான ரெக்கார்டு வந்து தெரிய வந்திருக்கு. சோ அந்த ரெக்கார்டு என்ன அதோ நம்ம பாப்போம். அங்க இன்னுமே இன்ட்ரஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் இருக்கும் போது வீடியோக்குள்ள. சோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போது அண்ட் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா இந்த சேனல்ல உங்களுக்கு டபிள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோ கிடைக்கும். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், சோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட 16 டைம் சாம்பியன் நம்மளோட சினிஷியல் லீடர் ஜான் சீனால இருந்து. சோ நம்ம ஜான் சீனா லீடர் பண்ண ஒரு வேற லெவல்ல பார்த்தா ரெக்கார்டு வந்து தெரிய வந்திருக்கு ரீசென்ட் டைம்ல. சோ ரீசென்ட் டைம்ல நம்ம பார்த்துருக்கோம் டபிள்யூல வந்து யார் வந்து அதிகமா வந்து வின் பண்ணிருக்கா அந்த மாதிரி வந்து ரெக்கார்ட்ல வந்தது. பிரியங்கா பேலர் தென் வந்து ட்ரூ மேட்டா அந்த மாதிரி நிறைய பேர்ல வந்தது. பட் ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் டபிள்யூ ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வின் பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து ஸ்டில் நம்மளோட சீனிஷன் லீடர் ஜான் சீனா தான் வந்து இருக்காங்க. ஸோ டபிள்யூல பார்த்தா அதிகமா வந்து ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனா தான். அண்ட் செகண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா செகண்ட்ல வந்து நம்மளோட டெட் மேன் ஃபீனம் அண்டர்டேக் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து சேடா இருந்தீங்க, என்னப்பா ஜான் சீனா வரான் அண்ட் தோத்துன்னு போறான் அந்த மாதிரி நிறைய பேர் சேடா இருந்தீங்க. பட் கேஸ் நீங்க ஹாப்பியா இருக்கணும், பட் கேஸ் நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்தாலும் பாத்தீங்கன்னா ஸ்டில் டபிள்யூல பாத்தீங்கன்னா அதிகம் வின்னிங் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. மோஸ்ட் வின்னிங் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனா தான் முதல் இடத்துல இருக்கு. இந்த ரெக்கார்டு பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் டபிள்யூட யூகே டூர்ல இருந்து, அதாவது யூகே பேப்பர் வியூஸ் சொல்ல யூகே டூர்ல இருந்து. சோ யூகே டூர் கோசம் பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து சில மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா பேக்லாஷ்க்கு முன்னாடி வந்து நடக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து சில மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து பாத்துருக்கீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா முதல் வாட்டி ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து இந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க இந்த யூகே டூர்ல. அண்ட் அகைன்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்ன்டயர். தென் அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா சார்லஸ் ஃபிளேர் வர்சஸ் ரவுண்டா ரோசிக்கான மேட்ச். தென் வந்து ஆர்கே ப்ரோ வர்சஸ் ஊசஸ்க்கான மேட்ச் வந்து டபிள்யூ வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இந்த யூகே டூர்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்சஸ் வந்து கன்ஃபார்மா நடக்க போகுது. அண்ட் இது வந்து ஏன் டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா இந்த டிக்கெட் செல்லிங் கோசம் தான் வந்து டபிள்யூ வந்து இது பண்ணிருக்காங்க. இது வந்து ரெஸ்ல்மேனியா பேக்லாஷ்க்கு முன்னாடி வந்து நடக்க போகுது. அண்ட் ரோமன் ரீன்ஸ் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் பண்ண போறாரு. அண்ட் என்ன போட்டோ வீடியோ லீக் ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட தி அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் பத்தி. சோ ரெஸ்ல்மேனியா நைட் 1ல பார்த்தா நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க, பட் அவங்க திரும்பி டபிள்யூக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணனால பார்த்தா இன்னுமே அவங்களுக்கு வந்து நியூ ஃபேன்ஸ்ல வந்து தெரிய வந்திருக்கு. நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆயிட்டாங்க. சோ ரீசன்ட்லி பார்த்தா ஒரு ஃபேன் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டுருக்காங்க கோடி ரோட்ஸ் கோசம். அங்க பார்த்தா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா லைக் வந்து என்னோட இந்த ட்வீட்ல வந்து கோடி ரோட்ஸ் வந்து லைக் பண்ணிட்டா நான் வந்து என்னோட ஃபிங்கர்ல வந்து கோடி ரோட்ஸோட அந்த லோகோ வந்து நான் போடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்க வந்து இந்த ட்வீட் வந்து லைக் பண்ணிருக்காங்க. அந்த ஃபேன் கோசம் பார்த்தீங்க கோடி ரோட்ஸ் வந்து அந்த ஃபேன் ஹாப்பியா பண்றதுக்கோசம் வந்து அந்த லைக் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கோடி ரோட்ஸ் வந்து லைக் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த டேட்டோ போடுவேன், ஆனால் டேட்டோ வந்து ஃபிங்கர்ல போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபிங்கர்ல அந்த லோகோ வந்து வரலன்னா பரவாயில்ல, நான் ஆம்ல இந்த கையில வந்து டேட்டோ போட்டிருப்பேன். ஸோ நீங்க வந்து இதை பத்தி வந்து என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசும் டபிள்யூல வந்து ஒரு டாப் ஃபேஸ் வந்து யாரு, அண்ட் டபிள்யூட டாப் ஹீல் வந்து யாரு, ஸோ மென்ல வந்து யாரு, உமன்ல யாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் பண்ண ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டபிள்யூ ராஸ்டர்ல வந்து பெரிய ஃபேஸ் வந்து யாரு கரண்ட்ல, அண்ட் டபிள்யூல பெரிய ஹீல் வந்து யாருன்னு வந்து பிடபிள்யூ சைடு வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ மென்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் பேபி ஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தா நம்மளோட ஆல் மைட்டி பாபி லாஸ்ட்ல இருக்காங்க. தென் வந்து கோடி ரோட்ஸ் இருக்காங்க. தென் வந்து நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல். அண்ட் தென் வந்து டாப் ஹீல் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. தென் வந்து கெவின் ஓன்ஸ் இருக்காங்க. தென் தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் டேமண்ட் பேஸ் இருக்காங்க. இது இது வந்து மென்ஸ்ல வந்து டாப் ஹீல். தென் வந்து உமன்ஸ் டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷன்ல வந்து டாப் பேபி ஃபேஸ் வந்து யார் இருக்கா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா பேலர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. தென் வந்து செகண்ட்ல வந்து அலெக்சா பிளேஸ். தென் தேர்ட்ல பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி. பட் கூட சீட்ல வந்து ரியா ரிப்ளி ஹீலா மாறவன் வந்து நினைக்கிறேன். பதவே பதவே உமன்ஸ் டிவிஷன்ல வந்து டாப் ஹீல் வந்து யாருன்னு பார்த்தோம்னா பெக்கி லின்ச் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்காங்க. தென் வந்து கார்ட் மேலா வந்து செகண்ட் இயர்ல. தென் தேர்ட்ல பார்த்தீங்கன்னா ஜலினா வேகா வந்து ஆஸ் அ டாப் ஹீலா வந்து இருக்காங்க உமன் டிவிஷன்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டபிள்யூஇல கரண்ட்ல இருக்கிற டாப் ஹீல் அண்ட் டாப் ஃபேஸஸ். அண்ட் நீங்க வந்து இதை கன்சிடர் பண்றீங்களா, ஆமாப்பா இதுதான் வந்து கரெக்டா இருக்கு, இல்லை நீங்க வந்து இதில் சில மாற்றம் பண்ணுவீங்களா, உங்களை பொறுத்த வரைக்கும் யார் டாப் ஃபேஸ் அண்ட் டாப் ஹீல்னு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம காலையில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் ஒரு சேட் நியூஸ் பத்தி. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தான் டேட்டு 15 April இல்லையா. ஸோ இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரிலீஸ் வந்து ஆரம்பிச்சாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அண்ட் இன்னைக்கோ பார்த்தீங்கன்னா அந்த டேட் தான். ஸோ மேபி டபிள்யூ வந்து இன்னைக்கு கூட வந்து அந்த சம்பவம் வந்து செய்வாங்களா, மறுபடியும் வந்து டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க 15
ஏப்ரல் அண்ட் டபிள்யூ வந்து திரும்பி இந்த ஸோ திரும்பி வந்து டபிள்யூ வந்து இன்னைக்கு பண்ணுவாங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பண்ணாலும் பெரிய சூப்பர் ஸ்டாரோட நேம் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே ஹோப் பண்ணுவோம். அதே நீங்கள் வந்து இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அங்க இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட கரண்ட் ரா டாக் டீம் சாம்பியன் ஆர்கே ப்ரோ பற்றி அண்ட் நம்மளோட கரண்ட் ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியன் ஊசோஸ் பற்றி. ஸோ ரீசென்ட்லி இப்போ வந்து ஆர்கே ப்ரோட அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரெண்டு ஸ்மாக் டவுனுக்கு வந்து அட்வர்டைஸாக இருக்காங்க. ஸோ இனிமேல் வரப்போ ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இருக்க போகிறாங்க. அண்ட் சேம் கதை பார்த்தீங்கன்னா ஊசோஸ்க்கும் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியுது. ஸோ இவங்களுக்கான ஃபியூட் வந்து நடக்க போகுது. அண்ட் ரிசல்ட் பேக்லேஸில் வந்து இந்த யூனிஃபைட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும் போல. ஸோ யூனிஃபைட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து நடக்கும் போல. ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கு யூனிஃபைட் டாக் டீம் சாம்பியன் வந்து கிடைக்க போகிறாங்க. அண்ட் அது வந்து யாராக இருப்பாங்க உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கலர் ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் பற்றி. ஸோ எஸ் கைஸ் நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா டபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வரப்போ சம்மர் ஸ்லாமில் பார்த்தா நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் ப்ராக் லெஸ்னர் வந்து இருக்க போகிறாங்க. ரீசென்ட்லி பார்த்தா டபிள்யூ வந்து சம்மர் ஸ்லாமோட போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ ட்விட்டர் ஹேண்டில் இந்த போஸ்ட் வந்து போட்டு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் செல்லிங்கோட இந்த போஸ்ட் வந்து போகிறாங்க. அண்ட் இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராக் வந்து இருக்காங்க. அண்ட் கேஸ் இங்கே நோட் பண்ணுற வேண்டியது என்னன்னா இங்கே ப்ராக்கோட ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வட்டி இருக்குது. இந்த மெயினில் ஒன்று இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து போட்டுருக்காரு கேவி நோன்ஸ்க்கு. ஸோ ரெண்டு வட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்கை வந்து அட்வர்டைஸ் பண்ண மெயினாக வந்து ப்ராக்கை தான் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ட இது கன்ஃபார்ம் தான். ஸோ வரப்போகிற சம்மர் ஸ்லாமில் நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் ப்ராக்லேஸும் வந்து இருக்க போகிறாங்க. பதவி இந்த போஸ்ட் வந்து எப்படி இருக்குது, சம்மர் ஸ்லாமோட போஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து போஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது, எல்லிஷாக எனக்கு கோல்டிஷாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராக் வந்து கன்ஃபார்மாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வரப்போகிறாங்க சம்மர் ஸ்லாமில். பட் மேபி அவங்க வந்து மணி இந்த பேங்க்ல கூட வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். அதுவும் வந்து ரிலேட்டட் அப்டேட் தான். ஜூலை ஸ்டார்டிங்ல வந்து மணி இந்த பேங்க்ல வந்து நம்ம பிராக் வந்து வருவாங்க, இல்ல வந்து ஜூன் எண்டிங்ல வந்து சம்மர் ஸ்லாம்ல வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். சோ லுக் லைக் வந்து பிராக் வந்து மணி இந்த பேங்க்ல பிரேஃப் கிஸ் ஜெயிச்சு அண்ட் சம்மர் ஸ்லாம்ல கேஷ் இன் பண்ணி என்ன சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். பதே நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, சோ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, பிராக் வந்து கன்ஃபார்மா இருக்காரு சம்மர் ஸ்லாம் கோசம். அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து உங்களுக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டபிள்யூவோட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.